கிரிக்கெட் தான் உசுறு. பல வீரர்களை உருவாக்க வேண்டும். திருமண செஞ்சா தான் உண்டு, தனது குடும்பம் உண்டு என்று சுயநலமாக இருந்து விடுவேன் என்ற காரணத்தினால் திருமணமே செய்து கொள்ளாமல் பல கிரிக்கெட் வீரர்களை உருவாக்கி பயிற்சி கொடுத்து வந்த பயிற்சியாளர் காலமானதை தொடர்ந்து கோச்சின் உடல் மீது கிரிக்கெட் பேட் பந்து வைத்து இறுதி சடங்கு நிறைவேற்றி நன்றி கடன் செலுத்திய சிஷ்யர்கள் குறித்த காணொளி தான் இது. கிட்டு இப்படி கூப்பிட்டால்தான் அவரை எல்லோருக்கும் தெரியும். அந்த ராதாகிருஷ்ணனை தெரியாத கிரிக்கெட் வீரர்களே தஞ்சையில் இருக்க முடியாது. சிறு வயதிலிருந்தே கிரிக்கெட்டிற்காக தனது வாழ்க்கையையே அர்ப்பணித்தவர் என்று கூறலாம். சாதாரண ஏழை எளிய மாணவர்கள் கிரிக்கெட் வீரராக உருவாக வேண்டும் என்பதற்காக மைதானமே கதியாக கிடந்தார். கிரிக்கெட் வீரர்களுக்கு தேவையான கிரிக்கெட் மட்டை, பந்து, அவர்களுக்கு தேவையான உடற்பயிற்சியை இலவசமாக வழங்குவது என தொடர்ந்து செயல்பட்டு வந்த கிட்டு உடல்நல குறைவு ஏற்பட்டு இயற்கை எய்தினார். அந்த குருவுக்கு நன்றி செலுத்தும் விதமாக குவிந்த அவரது சிஷ்யர்கள் அவரது உயிருக்கு உயிரான கிரிக்கெட் மட்டை மற்றும் பந்தை அவரது உடல் மீது வைத்து இறுதி மரியாதை செய்து அஞ்சலி செலுத்தினார்கள். அவரது ஆத்மா சாந்தி அடைய வேண்டும் என்பதற்காக மட்டையும் பந்தும் சேர்த்தே எரியூட்டப்பட்டது. நிகழ்ச்சியை ஏற்படுத்திய நிலையில் கிரிக்கெட் வீரர்கள் அனைவரும் சேர்ந்து 2 நிமிடம் மௌன அஞ்சலி செலுத்தி அவர்களது நினைவுகளில் கரைந்து கண்ணீர் விட்டனர்.